வணக்க ரோஹன், இத்தனை நாட்களா எங்க இருந்த? வணக்கம் அங்கிள், நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட் வேலைகள்ல பிஸியா இருந்தேன். இந்தாங்க. ஓ, உங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கையில பணம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனடியா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். நீங்கள் டிஜிட்டல் பொருளாதார சேவைகள் மற்றும் டிஜிட்டல் பேமெண்டின் உதவியால் சுலபமாக பில்லின் பணத்தை செலுத்தலாம். இதை பயன்படுத்துவது மிகவும் பாதுகாப்பானது மற்றும் எளிதானது. இத பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. நிச்சயமா ரோஹன், டிஜிட்டல் பேமெண்ட் மற்றும் இ பேமெண்ட் டிஜிட்டல் உபகரணங்களான மொபைல் போன்ஸ் மற்றும் கம்ப்யூட்டரின் மூலம் ஒரு பணம் செலுத்தும் கணக்கிலிருந்து மற்றொன்றில் பணத்தை டிரான்ஸ்பர் செய்வதற்கான வழியாகும். இந்த வழிமுறை கேஷ் பேமெண்டிற்கான சிறந்த பேமெண்ட்டுக்கான வழிமுறையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது மிகவும் வசதியான வழிமுறையாகும். ஏனென்றால் இதில் மக்களுக்கு மிக குறைந்த பணம் தேவைப்படுகிறது. அது மட்டுமின்றி வெறும் மொபைல் போன், ஆதார் எண் அல்லது ஏதேனும் கார்டின் தேவை இருக்கிறது. நாம் யுபிஐ ஆப்ஸ், யுஎஸ்எஸ்டி அல்லது இ வாலெட்ஸ் போன்ற எப்போதுமே இருக்கும் பணம் செலுத்தும் வழிமுறையின் மூலம் எப்போது வேண்டுமானாலும் எங்கும் பணத்தை சுலபமாக செலுத்தலாம். டிஜிட்டல் பேமெண்டை ஊக்குவிப்பதற்காக பணம் செலுத்துதலில் அரசு மூலம் மிகப்பெரிய சலுகை தரப்படுகிறது. உதாரணத்திற்கு 2,000 ரூபாய் வரைக்கான சேவை வரிப்பணம் செலுத்துதலை டிஜிட்டல் மோடால் செய்யும்போது முழு சலுகைக்கான பயன் கிடைக்கிறது. கூடுதலாக எரிபொருள் மீது 0.75% தள்ளுபடி மற்றும் அரசு காப்பீடு கம்பெனிகளின் காப்பீடு பிரீமியத்தின் மீது 10% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. டிஜிட்டல் பணம் செலுத்துதலின் வழிமுறை இருந்த போதிலும் வரவு செலவுக்கான விவர ரெக்கார்டு சுயமாக இயங்கும் முறையில் வைக்கப்படும். டிஜிட்டல் பணம் செலுத்துதலை பற்றி சொன்னால் இது லோ ரிஸ்கிலிருந்து நோ ரிஸ்காக உள்ளது. போனின் அன்லாக் அல்லது திறப்பதற்கான பாஸ்வேர்டு நினைவில் இல்லை என்றால் மொபைல் வாலெட்டிலும் லோ ரிஸ்க் இருக்கும். கார்ட்ஸ் பின்னின்றி வேலை செய்யாது. அப்படி நடந்தால் சிறிது நேரத்தில் கார்டு பிளாக் ஆகிவிடும். ஏஇபிஎஸ்க்கு நமது விவரங்களின் அடையாளம் தேவை. எனவே பாக்கெட்டில் அதிக பணம் வைக்கும் அபாயத்தை தவிர்க்கலாம். வாருங்கள், இப்போது நாம் டிஜிட்டல் பணம் செலுத்துதலின் முக்கிய வழிமுறைகளை பேசுவோம். அவை கார்ட்ஸ், POS, USSD, e-wallet மற்றும் AEPS. இப்போது ஒவ்வொன்றாக இந்த பணம் செலுத்துதல்களின் விவரங்களை அறிவோம். வங்கிகள் சாதாரணமாக விநியோகிக்கும் கார்டுகள் 3 வகையாய் இருக்கு. ப்ரீபெய்ட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் மற்றும் கிரெடிட் கார்ட்ஸ். ப்ரீபெய்ட் கார்ட்ஸை குறிப்பிட்ட ஒரு தொகைக்கான பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தலாம். இதை மொபைல் ரீசார்ஜ் போல ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இது நுகர்வோரின் வங்கி கணக்குடன் ப்ரீலோட் செய்யப்படுகிறது. டெபிட் கார்ட்ஸ் வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டது. இது பேங்க் மூலம் கரண்ட், சேமிப்பு மற்றும் ஓவர் டிராப்ட் கணக்குள்ளவர்களுக்கு தரப்படுகிறது. ஒருவரின் வங்கி கணக்கில் இருக்கும் தொகை வரை பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது நேரடியாக பொருட்களையோ சேவைகளையோ பெறலாம் அல்லது ஆன்லைனில் வாங்கலாம். இதை ஒரு நபர் மூலம் மற்றவருக்கு டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டில் நிதி மாற்றத்தை செய்ய பயன்படுத்தலாம். இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி மற்றும் இதர அமைப்புகள் மூலம் கிரெடிட் கார்டு வழங்கப்படுகிறது. அதிகபட்ச கிரெடிட் கார்டுகளிடம் ஒரு ரொக்க முன்பண விருப்பத்தேர்வு இருக்கும். இது கார்டு உள்ளவர்களுக்கு கிரெடிட் கார்டு மூலம் பணத்தை எடுக்க அனுமதி தருகின்றது. ஆனால் இதை பயன்படுத்தும் போது சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இது குறைந்த கால கடன் அதாவது ஷார்ட் டேர்ம் லோனை பெற மிக விலைமதிப்பான வழிமுறைகளில் ஒன்று. ஏனென்றால் கார்டு உள்ளவர்களுக்கு அதிக வட்டி விகிதத்தில் பணத்தை திருப்பி தர வேண்டியிருக்கும். தற்போது ரொக்க முன்பணம் அதாவது கேஷ் அட்வான்சஸ்க்கான சராசரி வட்டி விகிதம் கிட்டத்தட்ட 24%. எடுக்கப்பட்ட ரொக்கத்தின் கிட்டத்தட்ட 3-5% ஃபீஸ் என்ற வகையில் செலுத்துவது அவசியம். அதிகபட்ச விஷயங்களில் சலுகை காலவரம்பு தரப்படுவதில்லை. அதாவது ரொக்க பணத்தை எடுக்கும் போதே அதன் மீதான வட்டி கட்டணம் சார்ஜ் செய்யப்படுகிறது. வெளியே எடுக்கும் தொகை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரையே உள்ளது. இது
கேஷ் கிரெடிட் வரம்பு, ருபீஸ் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு இந்திய வழிமுறைகளாகும். இது கிட்டத்தட்ட சர்வதேச கார்டுகளான விசா அல்லது மாஸ்டர் கார்டு போன்றதாகும். என்னிடம் இந்த கார்டு இருக்குது, ஆனா இது எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்க நீங்க உங்க டெபிட் அல்லது கிரெடிட் கார்டை மெஷின்ல சொருகணும். பிறகு உங்களுக்கான தனிப்பட்ட பின் நம்பரை டைப் செய்யணும். டெபிட் கார்டு மூலமா நீங்க பணம் எடுக்கலாம் அல்லது உங்க கணக்கில் இருக்கும் பேலன்ஸ் தொகையை தெரிஞ்சுக்கலாம். நாம இந்த கார்டை சில்லறை விற்பனை கடையிலையும் பயன்படுத்திக்கலாமா? ஆமா, நிச்சயமா. அதற்கான வழிமுறை இப்படி இருக்கு. கடையில் கேஷியரிடம் டெபிட் கார்டை கொடுக்கணும். அவர் கார்டை POS மிஷினில் வைத்து கார்டை இயக்குவார். நாம் வாங்கிய தொகையை டைப் செய்வார். பின் வாடிக்கையாளர் கார்டின் பின் நம்பரை டைப் செய்வார். வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிலிருந்து இந்த தொகை கழித்துக் கொள்ளப்படும். அச்சடிக்கப்பட்ட ரசீதின் ஒரு காப்பியில் வாடிக்கையாளரின் கையொப்பத்தை வாங்கி அந்த நகலை கடைக்காரர் வைத்துக் கொள்வார். இன்னொன்றை வாடிக்கையாளரிடம் தருவார். கடைசியாக இந்த அப்ப இந்த கார்டு மூலமா இனி மின்சாரம், குடிநீர் மற்றும் டெலிபோன் பில்களை கட்டலாம். நிச்சயமா. இதை வைத்து விமானம் அல்லது ரயில் டிக்கெட்டையும் புக் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்கள்ல பணம் கொடுக்கலாம். கடைகள்ல பயன்படுத்தலாம் அல்லது ஆன்லைனில் வாங்கலாம். ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கலாம். இப்படி பல வகைகள்ல இதை நாம பயன்படுத்திக்கலாம். POS மெஷினை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா எனக்கு சொல்ல முடியுமா? பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின், அதாவது POS என்பது சில்லறை விற்பனை கடைகளில் கார்டு மூலமான பண பரிமாற்றத்திற்கு உதவிடும் எலக்ட்ரானிக் கருவி. POSன் வேலை இதுதான். வாடிக்கையாளரின் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டின் விவரங்களை அறிவது, வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் போதுமான பணம் இருக்கிறதா என அறிந்து கொள்கிறது, வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிலிருந்து விற்பனையாளரின் வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்புவது, இந்த பண பரிமாற்றத்தை பதிவு செய்து ரசீதை பிரிண்ட் செய்வது. மொபைல் அடிப்படையான POS அல்லது MPOS ஒரு இலவச பாயிண்டட் ஆஃப் சேல் மற்றும் கிளவுட் அடிப்படையான தீர்வாகும். இதில் ஸ்மார்ட் போன் அல்லது டேப்லெட்டின் உபயோகம் விற்பனையை அதிகரிக்க, இருப்பு நிர்வாகம் செய்ய மற்றும் நுகர்வோரின் நம்பிக்கை ஊட்டுவதற்காக செய்யப்படுகிறது. பண மதிப்பிழப்பால் சில்லறை வியாபாரிகள் பாரம்பரியமான கேஷ் ரெஜிஸ்டருக்கு பதிலாக MPOS ஐ பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். இது மீண்டும் சில்லறை நிர்வாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. MPOS முறை நுகர்வோர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தனிப்பட்ட மற்றும் பரஸ்பர லாபத்தை அளிக்கிறது. MPOS-ன் மூலம் கடைக்காரர் கடையில் எங்கிருந்தாலும் நுகர்வோரிடமிருந்து பேமெண்ட்டை பெறலாம். நுகர்வோர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது டிஜிட்டல் வாலெட்டின் மூலம் மொபைல் POS கருவியில் சுலபமாக பணத்தை செலுத்தலாம். இருவருக்கும், வியாபாரிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் லாயல்டி ப்ரோக்ராம்ஸ் மூலம் லாபம் கிடைக்கிறது. இது தொடர்ந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷனில் சேர்க்கப்படுகிறது. டிஜிட்டல் கார்டுகளை பயன்படுத்தும் போது நாம முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? ஆமா, இந்த கார்டுகளை பயன்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டை வாங்கும் போது வெல்கம் கிட் சரியாக மூடப்பட்டுள்ளதா என்பதை நன்றாக கவனிக்கவும். கார்டின் பின்புறத்தில் உடனே கையொப்பம் இடவும். பணத்தை கையாள்வது போலவே கிரெடிட் கார்டையும் கவனமாக கையாள வேண்டும். உங்கள் கிரெடிட் கார்டு தொலைந்து போனால் இதை பற்றி உடனடியாக ரிப்போர்ட் செய்யவும். உங்கள் முன்னிலையில் மட்டுமே கார்டை ஸ்வைப் செய்ய அனுமதி தாருங்கள். கவனம் இருக்கட்டும், உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட்டாக இருக்க வேண்டும். உடனடி பண பரிமாற்றம் பற்றிய விவரம் அறிய பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
விலாசம் தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்கள் மாறினால் உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்கவும். நீங்கள் அறியாத பண பரிமாற்றம் நடந்திருந்தால் உடனடியாக வாடிக்கையாளர் சேவையை அணுகவும். விசா மூலம் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு ஸ்டாருக்கு வெரிஃபை செய்ய உங்களை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கு பதிவு செய்து கொள்ளவும். பரிவர்த்தனை கடவுச்சொல்லை ஜெனரேட் அல்லது உருவாக்கும் போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். கடவுச்சொல்லில் குறைந்தது 8 எழுத்துக்கள் இருக்க வேண்டும், அதிகபட்சம் 16 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். கடவுச்சொல்லினை வெற்றிகரமாக உருவாக்க ஏதேனும் ஒரு எண் கொண்ட வரிசை மற்றும் எழுத்துகளின் வார்த்தை இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, இதில் குறைந்தது 3 எண் கொண்ட வரிசை இருக்க வேண்டும், அல்லது குறைந்தது 3 பெரிய எழுத்துக்கள் அதாவது கேபிட்டல் லெட்டர் இருக்க வேண்டும், அல்லது 2 எண் வரிசை மற்றும் 1 பெரிய எழுத்து கேபிட்டல் லெட்டர் இருக்க வேண்டும். கடவுச்சொல் பழைய கடவுச்சொல் அல்லது ஆன்லைன் பேங்கிங் சேனலின் லாகின் ஐடி போல இருக்கக்கூடாது. இதை தவிர இது கடந்த 6 முறை தொடர்ந்து மாற்றப்பட்ட கடவுச்சொல் போல இருக்கக்கூடாது. கடவுச்சொல்லில் சிறப்பு எழுத்து அதாவது கேரக்டர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இதில் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் தொடர்ந்து 2 முறைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது மற்றும் சக்சசிவ் கேரக்டர்ஸ் 3 அதிகமாக இருக்கக்கூடாது. பாதுகாப்பு காரணமாக சாதாரணமாக பயன்படுத்தும் சொற்கள் அதாவது கம்ப்யூட்டர், இன்டர்நெட் போன்றவற்றை கடவுச்சொல்லாக அமைப்பதற்கு அனுமதி இல்லை. கார்டு புதுப்பிக்கும் போது, மேம்படுத்தும் போது அல்லது ரத்து செய்யும் போது அதை 4 துண்டுகளாக வெட்டி எறியவும். அதிக அபாயம் உள்ள நாட்டில் உங்கள் கார்டை பயன்படுத்தி இருந்தால் வாடிக்கையாளர் சேவையை அழைத்து கார்டை மாற்றிக்கொள்ளவும். கார்டு தொலைந்துவிட்டால், திருடப்பட்டால் அல்லது இதன் பின் 3 நபருக்கு தெரிந்துவிட்டதென்றால் தயவுசெய்து வங்கியின் பிரதிநிதிக்கு உடனே தெரியப்படுத்தவும். தம்மை வங்கியின் பிரதிநிதி என்று ஒருவர் சொல்லிக் கொண்டாலும் கூட யாரிடமும் உங்கள் கிரெடிட் கார்டை கொடுக்காதீர்கள். உங்கள் கார்டு எண், முடியும் காலம் மற்றும் CVV நம்பரை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் கார்டை கேமிங், ஆபாச படங்கள், லாட்டரி, சூதாட்டம் மற்றும் பாதுகாப்பு இல்லாத பண பரிமாற்ற சைட்களில் பயன்படுத்தாதீர்கள். உங்கள் ATM பின் எண்ணை கார்டில் எழுதாதீர்கள். கிரெடிட் கார்டின் முன் மற்றும் பின்பக்கத்தின் போட்டோ காப்பியை எந்த காரணத்திற்காகவும் யாரிடமும் கொடுக்காதீர்கள். வங்கியின் ஏஜென்ட் அல்லது பிரதிநிதி பின்னர் நிரப்ப வேண்டிய காலி படிவம் எதிலும் கையெழுத்திடாதீர்கள். பாதுகாப்பு இல்லாத பொது கம்ப்யூட்டர்கள் எதிலும் உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் கணக்கை திறக்காதீர்கள். பாதுகாப்பு இல்லாத வலைதளம் எதிலும் உங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீர்கள். ஏதேனும் ஆன்லைன் பரிவர்த்தனையை செய்வதற்கு முன் எப்போதும் மேல் உள்ள அட்ரஸ் பாரை பார்க்கவும். இது HTTPS உடன் தொடங்கும். அங்கு ஒரு க்ளோஸ்ட் கோல்டன் பேட்லாக் இருக்கும். லாக் சிம்பல் இல்லாத பாதுகாப்பற்ற வெப்சைட்டில் உங்கள் கார்டை பயன்படுத்தாதீர்கள். இந்த சின்னம் சொல்கிறது, உங்கள் முக்கிய டேட்டாவின் பரிவர்த்தனை பணம் அனுப்புதலின் போது ஒரு மறைவாக்க தொழில்நுட்பத்தினை உபயோகப்படுத்துகிறது என்பதை நமக்கு சொல்கிறது. இமெயில் அல்லது SMS மூலம் உங்கள் கிரெடிட் கார்டின் விவரம் கேட்பவர்களின் வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சந்தேகத்துக்கு உரியவர்கள் அழைத்து கவர்ச்சிகரமான திட்டங்கள் பற்றி இமெயில் அனுப்பி தனிப்பட்ட விவரங்கள் கேட்டால் அதை நீங்கள் கொடுக்காதீர்கள். USSD USSD என்றால் அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. இதன் கீழ் *99# எனும் சிறிய கோடு மூலமாக நேஷனல் யூனிஃபைடு USSD பிளாட்ஃபார்ம் அதாவது NUUP அளிக்கும் ஒரு சிறிய நம்பர் வழியே நுகர்வோருக்கு வங்கி சேவைகளை பெற அனுமதி வழங்குகிறது. இதன் மூலம் நாளொன்றுக்கு 5,000 ரூபாய் வரை ஒருவர் பண பரிமாற்றம் செய்யலாம். *99# NPCI ஒரு USSD அடிப்படையான மொபைல் வங்கி சேவையாகும். இது வங்கி மற்றும்
தொலை தொடர்பு சேவை அளிப்பவர்களை ஒன்றாக சேர்க்கிறது. பதிவு செய்த மொபைல் எண் மூலம் *99# டயல் செய்து ஒரு நுகர்வோர் அனைத்து பொருளாதார சேவைகள் வரை சென்றடையலாம். இந்த சேவை அனைத்து GSM சேவை அளிப்பவர்கள் மற்றும் ஹேண்ட்செட்டில் வேலை செய்கிறது. இந்த சேவையை பயன்படுத்த என்னென்ன தேவை? இதற்கு வங்கி கணக்கு இருக்கணும், GSM நெட்வொர்க் உள்ள மொபைல் போன் மற்றும் பதிவு செய்து கொண்ட மொபைல் எண் தேவை. ஆமா, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆனா இந்த சேவையை எப்படி பெற முடியும்? முதலாவதா உங்க வங்கி கிளைக்கு போங்க, உங்க மொபைல் எண்ண உங்க வங்கி கணக்கோட லிங்க் பண்ணுங்க. விரைவிலேயே உங்களுக்கு UPI பின் அல்லது UPIN கிடைக்கும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப எளிதா இருக்குதே, நான் சீக்கிரமே செய்ய போறேன். நினைவிருக்கட்டும், NUUP சேவைகளுக்கு கட்டணம் உண்டு. மேலும் ட்ரை பரிவர்த்தனைக்கான அதிகபட்ச வரம்பு ₹1.50 நிர்ணயித்துள்ளது. யார் வேண்டுமானாலும் சரியான கட்டணத்தை தெரிந்து கொள்வதற்காக அது தொடர்பான தொலை தொடர்பு ஆபரேட்டரை அணுகலாம். USSD இன் பயன்கள் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. USSD எளிமையானது, பயன்படுத்துவதும் சுலபமானது. இது SMS ஐ விட அதிக பாதுகாப்பானது. இது எல்லா GSM ஹேண்ட்செட்டிலும் வேலை செய்யும். இதற்காக GPRS கனெக்ஷன் தேவையும் இல்லை. ரொம்ப நல்லது. ஆனா இதன் மூலமா நாம எப்படி பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய முடியும்? இது ரொம்பவே சாதாரணமான செயல்முறை. உங்க மொபைல் எண்ணை உங்க வங்கி கணக்கோட இணைக்கணும். உங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணிலிருந்து *99# டயல் செய்யவும். ஓகே விருப்பத் தேர்வுடன் ஒரு வெல்கம் விண்டோ திறக்கும். ஓகே மீது கிளிக் செய்யவும். உங்களுக்கு பல மொழிகளுக்கான விண்டோ தெரியும். அதில் கிளிக் செய்து உங்கள் மொழியை தேர்ந்தெடுக்கவும். வங்கி விவரங்களுக்கான ஒரு ஆப்ஷன் உள்ள விண்டோ திறக்கும். தேவையான விவரங்களை பதிவு செய்யவும். இதை தவிர உங்களுக்கு தரப்பட்ட ஆப்ஷனின் அருகில் உள்ள தொடர்புடைய எண்களை அழுத்தி உங்கள் வங்கி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு உங்கள் ரெஃபரல் கோடை பதிவு செய்யவும் அல்லது 1 அழுத்தி இந்த விண்டோவை விட்டுவிடவும் மற்றும் சென்ட் ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இப்போது உங்களுக்கு ஏற்றவாறு பணத்தை அனுப்பும் விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு பயனாளியின் IFSC கோடை பதிவு செய்து பிறகு அடுத்த விண்டோவில் பயனாளியின் கணக்கு எண்ணை பதிவு செய்யவும். யாருக்கு நீங்கள் பண பரிமாற்றம் செய்ய விரும்புகிறீரோ அந்த தொகையை பதிவு செய்யவும். கடைசியில் பண பரிவர்த்தனையை செய்ய உங்கள் UPI பின்னை பதிவு செய்யவும். AEPS என்பது ஆதார் எனபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம் என்பதாகும். இந்த சேவையின் கீழ் வங்கி வாடிக்கையாளர் தனது ஆதார் அடையாளத்தை பயன்படுத்தி ஆதாருடன் தொடர்பு படுத்திய தனது வங்கி கணக்கிலிருந்து அடிப்படை வங்கி பரிமாற்றங்களை செய்யலாம். இது பேங்கிங் கொரஸ்பாண்டன்ட் BC அல்லது VLE உதவியுடன் POS அதாவது மைக்ரோ ATM மூலமாக வங்கியுடன் வங்கி பண பரிமாற்றம் செய்ய அனுமதிக்கிறது. வாடிக்கையாளர் தனது கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அல்லது BC அல்லது VLE இன் உதவியை பெறலாம். வாடிக்கையாளர் எந்த AEPS மையத்திலும் எந்த பின் அல்லது பாஸ்வேர்டு இல்லாமல் எவ்வளவு பண பரிமாற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இந்த சேவையை நான் தொடங்குவதற்கு என்னென்ன செய்யணும்? இதற்கு உங்களுக்கு 3 விஷயங்கள் தேவை. நீங்கள் எந்த வங்கியுடன் இணைந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள IIN, ஆதார் எண், பதிவு செய்து கொள்ளும் போது உங்கள் கைவிரல் ரேகை எடுக்கப்படும். AEPS இன் மூலம் வழங்கப்படும் பல்வேறு சேவைகள் பத்தி தயவு செய்து எனக்கு சொல்ல முடியுமா? AEPS கீழ்வரும் வங்கி பரிமாற்றங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். கணக்கில் உள்ள தொகையை தெரிந்து கொள்ள, பணம் எடுக்க, பணம் போடுவதற்கு, ஆதாருடன் ஆதார் வழியே பண பரிமாற்றம் செய்ய, நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்க.
யுபிஐ என்பது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். பயனாளியின் ஸ்மார்ட் போன் மூலமாக உடனடியாக எலக்ட்ரானிக் முறையில் இதன் மூலம் பண பரிமாற்றம் செய்யலாம். இது இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ், அதாவது IMPS இன் மேம்படுத்தப்பட்ட வடிவம். 24 மணி நேரமும் பண பரிமாற்றம் நடைபெற யுபிஐ வழிவகுக்கிறது. போன் கருவியின் மூலம் பயன்படுத்துபவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது. 365 நாட்களும் 24 மணி நேரமும் இது வேலை செய்கிறது. நான் இந்த சேவையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் தேவை. யுபிஐ அப்ளிகேஷன் ஆப், அதாவது இதை கொண்ட ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு வங்கி கணக்கு. இந்த முறை எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா, இது ஒரு எளிதான 3-அடி முறை. முதல் அடி, உங்கள் வங்கியின் யுபிஐ ஆப்பை டவுன்லோட் செய்யவும், உங்கள் பெயர் அல்லது போன் நம்பருடன் விர்ச்சுவல் ஐடியை ஏற்படுத்தவும், உங்கள் வங்கி விவரங்களுடன் பதிவு செய்து கொள்ளவும். நினைவிருக்கட்டும், இந்த செயல்முறை ஒரே ஒரு முறை மட்டுமே செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக நீங்கள் வாங்க வேண்டியதை உங்கள் கார்டில் சேர்க்கவும், பின் பண பரிமாற்ற ஆப்ஷனிற்கு செல்லவும், யுபிஐ மூலம் பேமெண்டை தெரிவு செய்யவும், விற்பனையாளரிடம் உங்கள் வர்ச்சுவல் ஐடியை கொடுக்கவும். 3வது அடியாக நீங்கள் ஆன்லைனாக வாங்கியதை உறுதிப்படுத்த உங்கள் போனின் யுபிஐ ஆப்பில் ஒரு விண்டோ வரும். பாதுகாப்பு பின் எண்ணை என்டர் செய்தவுடன் பணம் செலுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி உங்கள் போனில் செய்தி வரும். ஆனா இந்த சேவையை பயன்படுத்த நான் எனது பேங்க் விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இல்ல, பயன்படுத்துபவரின் பெயர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், IFSC அல்லது வங்கி கிளை பற்றி யுபிஐயில் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. இது டெபிட் கார்டு போன்றவற்றின் பயன்பாட்டையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. நெட் பேங்கிங் போல நிறைய வழிமுறைகளை கடைபிடிக்கும் அவசியமும் இல்லை. இது ரொம்ப எளிதான அப்ளிகேஷன், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது உடனடியாக பாதுகாப்பான உறுதிப்பாட்டை அளிக்கிறது, எங்கிருந்து வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது முழுமையான ரொக்கமில்லாத டிஜிட்டல் சமூகத்திற்கு வழிவகுக்கிறது. ஒரு சலானை போல பண கோரிக்கைக்காகவும் இதை நாம பயன்படுத்திக்க முடியும். நுகர்வோருக்கான சேவைகளின் பில் மற்றும் பள்ளி ஃபீஸுக்கும் ஆன்லைனில் பணம் கட்ட யுபிஐ சேவையை வாடிக்கையாளர் பயன்படுத்தலாம். இந்த சேவையை பயன்படுத்த நான் எந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்யணும்? நீங்க இந்தியாவின் தேசிய பண பரிமாற்ற கழகம், அதாவது NPCI மூலம் உருவாக்கப்பட்ட பீம் ஆப்பை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். மொபைல் போன் மூலமா விரைவான, பாதுகாப்பான, நம்பிக்கையான பண பரிமாற்றத்திற்காக ஒருமுறை முயற்சியாக பீம் உருவாக்கப்பட்டது. பீம் யுபிஐ விண்ணப்பங்களுடன் மற்றும் பேங்க் கணக்குடன் இன்டர் ஆபரபிளா வேலை செய்யுது. நீங்க பீம் ஆப் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. பீம் ஆப்பின் சிறப்புகளில் இருப்பவை: 1, பேலன்ஸ் மற்றும் பரிவர்த்தனையின் விவரங்களுக்கான சோதனை; 2, QR கோட்ஸை பயன்படுத்தி பணத்தை அனுப்புவது மற்றும் பெறுவது; 3, 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரைக்கான பணம் செலுத்துவதற்கான பரிவர்த்தனைக்கு 24 மணி நேரமும் அனுமதி தருவது; 4, பேமெண்ட் அட்ரஸின் மூலம் பணத்தை அனுப்புவது மற்றும் பணத்திற்கு கோரிக்கை செய்வது; மொபைல் எண்ணில் பணத்தை அனுப்புவது அல்லது அதற்காக கோரிக்கை அனுப்புவது; 5, மொபைல் எண் MMID-இன் மூலம் பணத்தை அனுப்புவது; IFSC கோட், கணக்கு எண் மூலம் பணத்தை அனுப்புவது; 6, பணம் செலுத்துதல் மற்றும் ஸ்கேன் ஆப்ஷனை பயன்படுத்தி மர்ச்சன்ட் பேமெண்ட் செய்வது; 7, ஆதார் எண்ணில் பணத்தை அனுப்புவது; 8, எந்த ஒரு வங்கி கணக்கிலும் பண மாற்றம் செய்வது; 9, பணத்தை பெறுபவரின் முன்பதிவு மற்றும் பயனாளியின் வங்கி கணக்கு எண்ணின் தேவை இல்லை; 10,
பண மாற்றம் உடனே எங்கு வேண்டுமானாலும். பீம் ஆப்பின் சில வரம்புகள். ஒரு நேரத்தில் வெறும் ஒரு வங்கிக் கணக்கை மட்டுமே இணைக்கலாம். வெறும் இரண்டு வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், அதாவது மெய்நிகர் பணம் செலுத்துதல் முகவரிக்கு அனுமதி உண்டு. டிஃபால்ட் முறையில் முதலில் பிபிஏ உங்கள் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாம இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்திக்க முடியும்? பீம் ஆப்பை தொடங்குவதற்கு நீங்கள் சில எளிய படிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலில் கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று பீம் ஆப்பை சர்ச் செய்யவும். ஏப்ஸ் பட்டியலிலிருந்து பீம் ஆப்பை தேர்ந்தெடுத்து இதை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இன்ஸ்டாலேஷனுக்கு பிறகு பீம் ஆப்பை தொடங்குவதற்கு ஓபனில் கிளிக் செய்யவும். பிறகு உங்கள் மொழியை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டனில் கிளிக் செய்யவும். மீண்டும் அடுத்த, அதாவது சப்சீக்வன்ட் விண்டோவின் நெக்ஸ்ட் டேபில் கிளிக் செய்யவும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பட்டனில் கிளிக் செய்யவும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் மொபைல் எண்ணை வெரிஃபை செய்யவும். பிறகு உங்கள் பாஸ் கோடை செட் செய்யவும், இதை உறுதி செய்யவும். இதற்கு பின் பட்டியலிலிருந்து உங்கள் பேங்கை தேர்ந்தெடுத்து தொடர்வதற்கு நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். நாம பீம் ஆப் மூலமா எப்படி பணத்தை அனுப்புவது? உங்கள் பிபிஏ அல்லது பேங்க் விவரத்தை உபயோகித்து பணத்தை அனுப்புவதற்கு சென்ட் மீது கிளிக் செய்யவும். பயனாளியின் பிபிஏவை பதிவு செய்யவும். அதன் பிறகு அக்கவுண்ட் பிளஸ் ஐஎஃப்எஸ்சி ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு பயனாளியின் கணக்கு விவரத்தை பதிவு செய்யவும். நாம பீமை பயன்படுத்தியும் பணம் எடுக்க முடியுமா? ஓ, நிச்சயமா. பணத்தை கலெக்ட் செய்ய ரெக்வெஸ்ட் பட்டனில் கிளிக் செய்யவும். மறுபடியும் நீங்கள் பணத்தை அனுப்ப விரும்பும் நபரின் மொபைல் எண் அல்லது பிபிஏவை பதிவு செய்யவும். தொகையை பதிவு செய்து ரெக்வெஸ்ட் டேபில் கிளிக் செய்யவும். இதன் பிறகு பேயர் அல்லது பணம் அனுப்புபவருக்கு அவரது ஸ்மார்ட் போனில் பேமெண்டை அக்செப்ட் அல்லது ரிஜெக்ட் செய்வதற்கான ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். பணம் அனுப்புபவர் பணம் அனுப்புவதற்கு QR கோடை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் பின் செட் செய்ய சில எளிய அடிகளை கடைபிடிக்கவும். முதலில் வங்கி கணக்கு ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதன் பிறகு செட் UPI பின் ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கடைசியில் உங்கள் வங்கி கணக்கின் விவரத்தை பதிவு செய்து சப்மிட் செய்யவும். இ வாலெட் என்பது எலக்ட்ரானிக் வாலெட் ஆகும். ஆன்லைன் பண பரிமாற்றங்களை ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஸ்மார்ட் போன் மூலமாக செய்வதற்கான ஒரு வகையான எலக்ட்ரானிக் கார்டு இது. பண பரிமாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் இ வாலெட் ஒருவரின் வங்கி கணக்குடன் இணைந்திருக்க வேண்டும். இது கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு போலவே பயன்படுத்தப்படுகிறது. ரொக்கமில்லாத பண பரிமாற்றத்தை எளிதாக்க வேண்டும் என்பதற்காகவே இ வாலெட் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. இனி இ வாலெட்டின் அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். வர இருக்கும் ஆன்லைன் பண பரிமாற்றத்திற்காக ஒருவர் பணத்தை சேமித்து வைக்கும் ஒரு வகையான ப்ரீபெய்ட் அக்கவுண்ட் தான் இ வாலெட். இது பாஸ்வேர்ட் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. மளிகை சாமான்கள், இணையதளத்தில் வாங்கும் பொருட்கள் போன்றவற்றிற்கு நுகர்வோர் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இ வாலெட்டில் இரு முக்கிய விஷயங்கள் உள்ளன. சாப்ட்வேர், இன்ஃபர்மேஷன். சாப்ட்வேர் தனிப்பட்ட விவரங்களை சேகரித்து வைக்கிறது, சேகரித்தவற்றை பாதுகாப்பாகவும் வைக்கிறது. மற்றொரு புறம் இன்ஃபர்மேஷனில் பயன்படுத்துபவரின் விவரங்கள் பற்றிய டேட்டாபேஸ் இருக்கும். இதில் அவரது பெயர், விலாசம், பணம் செலுத்தும் முறை, செலுத்த வேண்டிய தொகை, கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு விவரங்களும் இருக்கும். இது ரொம்ப அருமையானது. நான் இ வாலெட்டை பயன்படுத்த தொடங்க என்ன செய்யணும்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப சுலபம். உங்க போன்ல நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். தேவையான விவரங்களை கொடுத்து சைன் அப் செய்யணும். உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் தரப்படும். அதன் பிறகு இ வாலெட்டில் போட்ட மாதிரியே நீங்க டெபிட் அல்லது கிரெடிட் கார்டில் அல்லது நெட் பேங்கிங் மூலம் பணத்தை போட வேண்டும். ஆன்லைனில் வாங்கிய பிறகு இ வாலெட் தாமாகவே நுகர்வோரின் விவரங்களை பதிவு செய்துவிடும்.
ஆன்லைன் பண பரிமாற்றத்திற்கு பின் இந்த தகவல் டேட்டா பேஸில் பதிவாகிவிடும், தானாகவே அப்டேட் ஆகிவிடும். எங்க அப்பா ஒரு வியாபாரி. அவர் பணம் பெறணும்னா எப்படி இ-வாலெட்டை பயன்படுத்திக்க முடியும்? வியாபாரிகளுக்கு கூட சாதாரண நுகர்வோரை போலவே முதல் மூன்று விஷயங்கள் ஒன்று போலதான் இருக்கு. அதன்பின் உங்களை வியாபாரியாக கூறிக்கொண்டு பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். அட, இது ரொம்ப எளிதா இருக்கே. நீங்க எனக்கு சொல்ல முடியுமா, இ-வாலெட்டை பயன்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு? ஓ, கட்டாயமா. இதற்கு நாலு விஷயம்தான் தேவை. ஒரு வங்கி கணக்கு, ஒரு ஸ்மார்ட் போன், 2G அல்லது 3G அல்லது 4G கனெக்ஷன், ஒரு இலவச வேலட் ஆப். SBI படி. SBI படி ஒரு இ-வாலெட் ஆகும். இதை சில எளிய வழிமுறையை கடைபிடித்து டவுன்லோட் செய்யலாம். முதலில் கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று ஸ்டேட் பேங்க் படி ஆப்பை சர்ச் செய்யவும். பிறகு ஆப்பை பதிவிறக்கம் செய்ய இன்ஸ்டால் டேபில் கிளிக் செய்யவும். இன்ஸ்டாலேஷனுக்கு பிறகு ஆப்பை திறந்து உங்கள் மொழியை தேர்ந்தெடுக்கவும். பிறகு சைன் அப் செய்ய உங்கள் விவரத்தை பதிவு செய்யவும். அதன் பிறகு உங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணில் பெற்ற OTP-ஐ பதிவு செய்யவும். பிறகு ஒரு 4 இலக்க பின்னை செட் செய்து அதை உறுதி செய்யவும். கடைசியில் ஆப்பின் விதிகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள அக்செப்ட் பட்டனை அழுத்தி அதை சப்மிட் செய்யவும். உங்கள் பின்னை பதிவு செய்து லாகின் செய்யவும். உங்கள் வேலெட்டில் பணத்தை சேமிக்க ஆட் மணி விருப்பத் தேர்வில் கிளிக் செய்யவும். உங்கள் வேலெட்டில் சேமிக்க விரும்பும் தொகையை நீங்கள் பதிவு செய்யவும். பணம் செலுத்தல் மோடை தேர்ந்தெடுத்து கண்டினியூவில் கிளிக் செய்யவும். அதன் பிறகு நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டின் விவரத்தை பதிவு செய்து பணத்தை செலுத்த முடியும். ஜெனரேட் OTP விருப்பத் தேர்வில் கிளிக் செய்யவும். பதிவு செய்த மொபைல் எண்ணில் பெற்ற OTP-ஐ பதிவு செய்து சப்மிட் செய்யவும். இதேபோல பணத்தை அனுப்ப சென்ட் மணி விருப்பத் தேர்வில் கிளிக் செய்யவும். பிறகு பயனாளியின் தொடர்பு எண்ணை பதிவு செய்து கண்டினியூவில் கிளிக் செய்யவும். நீங்கள் அனுப்ப விரும்பும் தொகையை பதிவு செய்யவும். பிறகு தொடரவும். கடைசியில் பின்னை பதிவு செய்து பணத்தை அனுப்ப கன்ஃபர்மில் கிளிக் செய்யவும். இ-வாலெட்டை பயன்படுத்தும் போது சில விஷயங்களை கடைபிடிப்பது அவசியம். அதாவது, மொபைல் பாதுகாப்புக்காக கடவு சொல் மற்றும் பேட்டர்ன் லாக்கை பயன்படுத்தவும். மற்றவருடன் உங்கள் இ-வாலெட் ஆதார சான்றுகளை, அதாவது கிரெடென்ஷியல்ஸை பகிரக்கூடாது. உங்கள் இ-வாலெட்டில் அதிக தொகையை லோட் செய்யாதீர்கள். பல வியாபார கடைகள் இப்போதும் சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் சர்வீசஸ், அதாவது கார்ட்ஸ், மணி டிரான்ஸ்பர் ஆப்ஸ், இ-பேங்கிங் வசதி போன்றவற்றை பயன்படுத்தும் போது உங்களின் தனிப்பட்ட விவரங்கள் அல்லது டேட்டாவின் பாதுகாப்பிற்காக சைபர் செக்யூரிட்டிக்கான வழி இருக்கிறது. சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர், நெட்வொர்க், புரோகிராம் மற்றும் டேட்டாவின் அங்கீகரிக்கப்படாத அணுகல் அல்லது தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு தொழில்நுட்பமாகும். இதன் நோக்கம் சுரண்டலாகும். ICT-யின் பயன்பாட்டில் சைபர் செக்யூரிட்டி மனநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை உருவாக்குகிறது. தகவல் சமூகம் மூலம் நம்பிக்கையை உறுதி செய்வதற்காகவே இதன் குறிக்கோள் அபாயம் மற்றும் பலகீனத்தை குறைக்க வேண்டும், அவற்றை தடுக்க வேண்டும் மற்றும் சம்பவத்திற்கான செயல்முறை, ரெக்கவரி, டேட்டா அஷ்யூரன்ஸ், லா என்போர்ஸ்மெண்ட் மற்றும் ரகசிய ஆபரேஷனுக்கான பாதுகாப்புக்காக விதிகளை ஏற்படுத்த வேண்டும். சைபர் செக்யூரிட்டி உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட அனைத்து குடிமக்களையும் நடவடிக்கை மூலமாக அணுகுகிறது. இது மனித வள ஆற்றலுடன் கூடவே தகவல் சமூகத்திலும், அதாவது இன்ஃபர்மேஷன் சொசைட்டியில் சிறந்த இடத்தை பெறுவதற்கான பெரிய வாய்ப்பை வழங்குகிறது. இது அறிவாற்றலை பெரிய அளவில் வளர்க்கவும் விதிகள் மற்றும் சச்சரவை ஏற்படுத்துவதிலும் உதவியாக உள்ளது. சைபர் செக்யூரிட்டியில் சில செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாதவை உள்ளன. இதில் எதையாவது செய்யும் போது எச்சரிக்கையாக நினைவில் கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஏதேனும் வயர்லெஸ் கனெக்ஷனுடன் இணைந்திருந்தால் நீங்கள் அதற்கான நெட்வொர்க்குடன் இணைக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும், இல்லையென்றால் SSID என்ற வகையில் அறியப்படும். ஏனென்றால் பேரில் இருந்தே இது ஒரு டிரஸ்டட் சோர்ஸ் மூலம் வருவது போல இருக்கும். பெரிய எழுத்து, சிறிய எழுத்து மற்றும் சிறப்பு எழுத்துக்கள் இருக்கும் கடவுச் சொல்லை பயன்படுத்தவும். தெரிந்தவர் பெயர் அல்லது எண்களை பயன்படுத்தாதீர், அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினரின் பிறந்த நாள் போன்றவை. 2 அல்லது பல காரணி சான்றளிப்பின் பயனை நிச்சயம் பெறுங்கள். உதாரணத்திற்கு, பல வெப்சைட் இப்போது வெறும் ஒரு பயன்படுத்துபவரின் பெயர் கடவுச் சொல்லால் தவிர தனியாக ஸ்மார்ட் கார்டு, பின் அல்லது பயன்படுத்துபவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட செக்யூரிட்டி இமேஜஸ் போன்ற லாகின்இல் அடையாளம் காணும் சலுகையை தருகிறார்கள். மற்ற விருப்பத் தேர்வு கிடைக்கும்போது வெறும் யூசர் நேம் மற்றும் கடவுச் சொல்லை பயன்படுத்தாதீர்கள். கடவுச் சொல்லின் ஒரு பட்டியலை பாதுகாப்பாக வைக்கவும், அவற்றை குறைந்தது குவார்டர்லி பேசிஸ் அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றவும். ஒரே பாஸ்வேர்டை பல நாட்கள் வரை வைக்காதீர்கள். உங்கள் கார்ப்பரேட் கடவுச் சொல்லை உங்கள் தனிப்பட்ட கடவுச் சொல்லிலிருந்து வேறொன்றாக வைத்திருங்கள். உங்கள் தனிப்பட்ட கடவுச் சொல்லிற்கு உங்கள் கம்பெனியின் கடவுச் சொல்லையோ அல்லது தலைகீழாகவோ அதை பயன்படுத்தாதீர். உங்கள் கம்ப்யூட்டர் லேட்டஸ்ட் பேச்சஸ் மற்றும் வைரஸ் சிக்னேச்சரால் நிறைந்திருப்பதை உறுதி செய்யவும். வைரஸை கண்டுபிடிக்கும் சாப்ட்வேர் கம்ப்யூட்டர் மீது எப்போதுமே வேலை செய்யும் என்று நினைக்காதீர். நான் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை பதிவேற்றம் செய்யவும் பகிரவும் கிளவுட் டேட்டா சிஸ்டத்தை பயன்படுத்தவும். நீங்கள் இல்லாதபோது உங்கள் தனிப்பட்ட கம்ப்யூட்டரை நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் உதவியாளர் மூலம் பயன்படுத்தினால் அதை நீங்கள் நம்பாதீர். உங்கள் டேட்டாவின் பேக்கப் ரிமூவபிள் மீடியாவில் செய்து ஏதேனும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். உங்கள் டேட்டாவை பராமரித்து பாதுகாப்பாக வைப்பது மற்றவரது பொறுப்பு என்று நினைக்காதீர்கள். உங்கள் இமெயிலை எச்சரிக்கையாக பார்த்து சோர்ஸ் ஹெடர் ஒரு வேலிட் முகவரியில் இருப்பதை உறுதி செய்யவும். உங்கள் கம்ப்யூட்டரில் மெயில்வேர் லோட் செய்யும் மெலீஷியஸ் வெப்சைட்டின் லிங்கில் கிளிக் செய்து ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்கவும். 10 ஒரு பிரபலமான சைபர் செக்யூரிட்டி ஃபர்முடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவும். உங்கள் கம்பெனியை இன்டர்நெட்டில் பாதுகாப்பாக வைப்பதற்கான விதிமுறை மற்றும் செயல்பாடுகளை பற்றி முன்பே பேசிக் கொள்ளவும்.